இரண்டாம் பாகம் திரைப்படம் இன்றைக்கு வெளியாகி இருக்குது. முதல் பாகம் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு வசூலை வாரி குவித்த நிலையில் இரண்டாம் பாகம் இன்று வெளியாகி இருக்கிறது. இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன? இந்த திரைப்படத்திற்கான சிறப்பு காட்சிகளுக்கான அனுமதியை அரசு மறுத்திருந்தது. அதே நேரத்தில் எல்லா திரையரங்குகளிலும் இன்றைக்கு பகல் காட்சிகள் என்பது தொடங்கி இருக்கின்றன. இதற்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் வெளியாகி இருக்கிறது. ரசிகர்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? பாலவேல், மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம், ரவி உள்ளிட்டோர் நடித்திருக்கக்கூடிய இந்த பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டாம் பாகமானது இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 மொழிகளில் வந்து வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே வந்து 900 திரையரங்குகளில் இந்த பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தை வந்து திரையிட்டு இருக்கின்றார்கள். இதற்காக பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகத்திற்கு சிறப்பு காட்சிகள் வந்து திரையிடப்பட்டன. அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 அந்த திரைப்படம் வெளியாகி இருந்தது. அந்த திரைப்படத்திற்கு அதிகாலை 4 காட்சிகள் வந்து ஒளிபரப்பு திரையிடப்பட்டன. ஆனால் இந்த திரைப்படத்திற்கு, இந்த இரண்டாம் பாகத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கவில்லை சிறப்பு காட்சிகளுக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் 9 தான் இந்த திரைப்படமானது திரையிடப்பட்டது. மற்ற மாநிலங்களில், தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் இந்த திரைப்படம் வந்து அதிகாலை 4 மற்றும் 4:30 இடம் காட்சி வந்து தொடங்கி இருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வந்து இந்த காட்சிகள் வந்து திரையிடப்படுகின்றன. இதில் குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் பல்வேறு திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் வந்து திரைப்படமை வந்து பார்க்கின்றனர். அதன்படி நடிகர் கார்த்தி காசி திரையரங்கில் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கிறார். இதற்காக ரசிகர்கள் அவருக்கு சிறப்பு ஏற்பாடை வந்து செய்து கொடுத்திருந்தார்கள். அதாவது காசி தியேட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாலத்தில் காசி திரையரங்கம் வரை அவருக்கு ரசிகர்கள் மிகுந்த வரவேற்பு கொடுத்தனர். குறிப்பாக கார்த்தி வரும் வழியில் அந்த அவருடைய காருக்கு முன்னால் குதிரை மற்றும் ரசிகர்கள் பைக் ஊர்வலம் என அந்த வரவேற்பு என்பது ஒரு 15 அந்த கிண்டியில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அவர் அந்த 1.5 km தூரத்தை ஒரு 15 வந்து ரசிகர்கள் அவரை அழைத்து சென்று உற்சாகப்படுத்தினர். அதன் பிறகு ஜெயம் ரவி குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி திரையரங்கில் ரசிகர்களுடன் அந்த காட்சியை வந்து பார்க்கிறார். இதே போல சென்னை வடபொழில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் திரையரங்கில் மற்ற நடிகர்கள் வந்து திரைப்படத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றனர். செந்தில், பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் அளவுக்கு வசூலை குவிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. முதல் பாகத்துக்கு கிடைத்த வரவேற்பு என்பது இரண்டாம் பாகத்துக்கும் இருக்கா? அந்த அளவுக்கு ப்ரீ புக்கிங் என்பது இருக்கா? 500 வசூலை குவிக்குமா PS2? பாலவேல், பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகமானது உலகம் முழுவதும் 500 ரூபாய் வசூல் செய்திருந்தது. அதாவது தமிழகத்தில் தமிழ் மொழியில் உருவாகி ஒரு திரைப்படம் 500 மேல் வசூல் செய்யக்கூடிய என்ற இலக்கை இரண்டாவது திரைப்படமாக அது பெற்றிருந்தது. அதற்கு முன்பு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான 2.0 750 ரூபாய் உலகம் முழுவதும் வசூல் செய்ததாக சொல்லப்பட்டது. அந்த இலக்கை அடுத்ததாக இந்த திரைப்படம் பொன்னியின் செல்வனின் முதல் பாகமானது 500 ரூபாய் உலகம் முழுவதும் வசூல் செய்ததாக வந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த இரண்டாம் பாகம் வந்து வெளியாகிறது. முதல் பாகத்திற்கு, அதாவது பொன்னியின் செல்வன் நாவல் தமிழ் ரசிகர்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிக பிரபலம் என்பதால் அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும், நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 40 மேலாக அந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என பலரும் வந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அது குறித்த செய்திகள் வெளியாகி வந்தது. இதனால் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு வந்து ஈடு செய்யும் வகையில் தான் அந்த வசூலும் வந்து அமைந்தது. அதாவது குறிப்பாக திரையரங்கு உரிமையாளர்களிடம் பேசும் வகையில், கிட்டத்தட்ட 20 திரைப்படம் பார்க்காத ரசிகர்கள் எல்லாம், பார்க்காத மக்கள் எல்லாம் திரையரங்கிற்கு வந்தார்கள். அதன் காரணமாக தான் இந்த திரைப்படம் தமிழகத்தில் சுமார் 230 தமிழகத்தில் மட்டும் 230 ரூபாய் வசூல் செய்ததாக வந்து சொல்லியிருந்தார்கள். அதே ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்திற்கு இருக்கிறது. ஆனால் இந்த படத்தை வந்து இந்த தேதியில் வெளியாகிறது என்பது இன்னும் சில ரசிகர்களுடைய வந்து முழுமையாக சென்றடையவில்லை. போன திரைப்படத்திற்கு, அதாவது முதல் பாகத்திற்கு வந்து மிகுந்த கிட்டத்தட்ட 1 வந்து ப்ரமோஷன் செய்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கும் வந்து கடந்த 10 பல்வேறு இடங்களில் வந்து ப்ரமோஷன் செய்திருந்தார்கள். இதன் காரணமாக தற்போது ரசிகர் மத்தியில் இந்த தேதியில் வெளியாகிறது என்பது தற்போதுதான் சென்றடைந்திருக்கிறது. முதல் நாள் வந்து வசூலில், அதாவது பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வசூல், முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு இருந்ததோ, ஆனால் அதைவிட கொஞ்சம் சற்று குறைவாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சிறப்பு காட்சிகளுக்கான அனுமதி வந்து இன்று இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்படவில்லை. அதன் காரணமாக வந்து அந்த 2 காட்சிகளுக்கான அந்த வசூல் என்பது கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் வரும் நாட்களில் இந்த திரைப்படம் நல்ல வசூலை மக்கள்
மத்தியில் வரவேற்பை பெறும் என படக்குழுவினர் வந்து எதிர்பார்க்கிறார்கள். நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக.